நான் கேட்கணும் அவர் பேசுகிறத என்ன பேசுகிறாருங்க, நான் கேட்கலையே. அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என் அதிலிருந்து கிடைச்சத அல்லது நான் திட்டினோ அல்லது வந்து பாராட்டினோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிறது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு வாரத்தை பேசணும்ல அவர். நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருப்போம். இந்த விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜா சார் தான். ராஜா சாரை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து கதை சொல்லு என்ன படம் எடுக்க போகிறேன்னு கேட்டார். நான் வந்து சார் படம் எடுத்துகிட்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னேன். சரி எப்படினாலும் எனக்கு ஓகே தான், நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஒரு 45 minutes படம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு ராஜா சார் டியூன் பண்ணது தான் வழிநெடுக காட்டுமல்லி. அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு நானே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார், இருக்கிற இந்த சீன்ஸில் எதுக்காவது நீங்கள் மியூசிக் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். சரி என்ன மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து என் மைண்டில் ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, அந்த ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குறாரு, உள்வாங்கிட்டு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு மியூசிக். அந்த மியூசிக் கேட்கும்போது என் மனசில் என்ன உணர்வு ஏற்பட்டு நான் அதை சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த 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 ஜேர்னி, என் வார்த்தை என் உணர்வு ஒரு வார்த்தையாகி அவருக்கு போய் அதை அவர் உள்வாங்கி ஒரு ஒலியாக கொடுத்து எனக்கு திரும்ப அந்த உணர்வு வர்றது இருக்குதா, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அவரோட அந்த மியூசிக்கல் மைண்டு, அந்த மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது பக்கத்தில் இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் ஐ எம் ரியலி 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 கிஃப்டட் டு ஹாவ் this opportunity. And அவர் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள், அது ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாரோட பேசுகிற அவர் என்னோட பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்காக தான் இருக்குது. ரொம்ப கனிவோடு என்னோட பேசுகிறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேதுக்கு, யூனிட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசையை வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார். இசையை வாங்கிட்டாங்க, நான் ரிலீஸ் பண்ணியாச்சு, அவங்க வாங்கிட்டாங்க. இந்த படம் வந்து இதுவரை திரையுலகம் சந்திக்காத ஒரு களத்தில் நடக்கின்ற படமாக இருக்கும். அது அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதைய, அவருடைய ஒவ்வொரு திரைக்கதையும் வெவ்வேறு திரைக்கதைய. ஒரு அங்கே கடலில் அலையாக வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு அலையும் வெவ்வேறு அலையே, ஒரு அலை நிற்கிறது இல்லை, மறுபடியும் அலை தான் வருது, ஆனால் அது வேற, அதே அலை இல்லை. அதே மாதிரி வெற்றிமாறன் வெவ்வேறு திரைக்கதைகளை அமைக்கிறார், அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. திரை உலகத்திற்கு இவர் முக்கியமான டைரக்டர் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஆயிரத்தி 500 படம் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நான் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆயிரத்துக்கு விழா எடுத்தோம், இப்போ 500 சேர்ந்துருச்சு. 1500 திரைப்படங்களுக்கு நான் இசையமைத்ததனால் 1500 டைரக்டர்களுக்கு டைரக்டர்களோடு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். 1500 மேலே 1001 அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டாம். அது கிடைத்த அனுபவங்களை வைத்து நான் சொல்வது, வெற்றிமாறன் ஒரு திரை உலகத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல நல்ல டைரக்டர், நல்ல டைரக்டர். இந்த படத்தில் நீங்கள் இதுவரை கேட்காத இசையை கேட்பீர்கள்.
அதுதான் வெவ்வேறு. அது இந்த மாதிரி சத்தப்படையே நான் என்ன பேசுறது, மைக்கை கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், மைக்கை கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், கத்தாத நான் மைக்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பெய்னிடுக காட்டு மல்லி கண் பார்த்தும் யாரும் பார்க்கலையே, பருவ மணி காடு மணக்குது வாசத்தில் என்னோட வருமானேசத்தில்